I'm gonna make it.
பாட்டு பாட்டு அவர் பாடிட்டாரு ஒரு பெருசா வாங்கி பாடிட்டீங்க பாட்டு முன் பாட்டுனா நம்ம பின் பாட்டு வாங்கி பாடு பண்ணி ஆவனே கூட்டத்துல கூச்சல் குழப்பம் கூச்சல் குழப்பம் செய்ய கூடாது ஏத்துக்குவாங்க குஞ்சு குமரிகளுக்கு குஞ்சு குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது என்ன சந்தேகம்னா குமரிக்கு ஏது குஞ்சு நீ ஏன் அப்படி ரிவேஷன் கற்பனை பண்ணி பாக்குற இந்த பக்கத்தே வருவோம் குஞ்சு குமரிகளை குமரிகள்னா வயசு பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும் குஞ்சு குமரிகள் அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டரை பன்னெண்டே முக்கா அது என்ன முக்கா அந்த ரேஞ்ச் அதுதான் குஞ்சு குமரிகள் அந்த பிள்ளைல பொருள்னு பாக்குற வேலை இருக்க கூடாது ஏன்னா நாடகம் பார்ப்பதற்குன்னு சில ஆளுங்க வரும் இங்க இந்த வேலை பாக்குறதுக்குன்னு சில ஆளு வரும் இந்த வேலையா இப்ப யாராவது ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணி வச்சிருப்பேன் நம்மளால தனியா அங்கிட்டு பார்த்து பேச முடியல
இங்கே அது விமர்சனமாக நடைபெறுகிறது என்பதை நாடகத்தில் பங்கு ஒரு நடிகர் நடிகர் மாமன்கள் சென்னை மேம்பட்டத்தில் வெற்றி பரிசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ் பெற்ற அரங்கம்பட்டி எஸ் பி செல்வம் அவர்கள் வேலன் வேலன் விருதுகள் அளிக்க காத்திருக்கிறார். அவர் கிடையாது குயிலனும் நீ கானங்களை பாடி மகிழ்க்க காத்திருக்கின்றார். குயில் சீக்கோகலவாணி தலைமை சகோதரி அமயபுரம் கே ஏ நந்தினி அவர்கள் இங்கே வெள்ளி நாயகமாக இருக்க காத்திருக்கிறார்கள். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது திருமணத்தை நடாத்தி தீர வேண்டும் என்று கச்சை கட்டி கொண்டு ஒவ்வொரு நாளும் திருமணத்தை முடிப்பதற்கு அவர் எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? எவ்வளவு பிரச்சனைகள் பாவம். இங்கே நாரதராக தோன்றி உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கின்றார். இலக்கிய சுடர் எதிகாச சுடர் எல்லாம் பட்டங்களை தாங்கியிருக்கிற உங்கள் உடக்கொண்ட பி பெருமாதாஸ் அவர்கள் இங்கே நாரதராக இருக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பக்கம் இளங்களாக பக்க பிரபாக இசைகளை வந்திருக்கிறார்கள். ஆறுமணி சக்கரவர்த்தி மெலிசு தலைவர் அங்கு மாப்பிள்ளை கோவில் பற்றிய பி ஏ அழகிருஷ்ணன் அவர்கள் ஆறுமணியும் அன்பின் சக்கரவர்த்தி தாளவாதி பாசத்துக்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி ஆவடியார் கோவில் காய்கனி வியாபாரி Thank you.
சோத்துக்கு ஒரு சோறு தான்டா பதம். நேவேல ஒரு செட்டி குழம்பு. போட்டு அடிச்சிட்டு போறேன் தூங்குறதா? அது இல்ல. பதம் பாக்கற ஜெயிட்டுக்கே நீ தின்னுட்டு பதம் பாக்கறதா? புரியல கோபடாமல்ச்சாங்க அதிகமா தவறான விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றாங்க. பல குடும்பத்தை கெடுக்குதிந்த செல்லு 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 செட்டை கைது போடாத சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு அதுவும் சம்சாரி அயல் சாரி கேள்விப்பட்டிருக்கேன். சம்சாரி ஒரு சாரியா இருக்கு, காட்டன் சாரி பூனன் சாரிலாம் இருக்கு. இந்த கொரோனா காலத்திலையும் நம்ம 10 பேரையும் கூட்டிட்டு வந்து கை நாடகத்தை நடத்தி காலையில கை நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, இந்த உழைக்கிற வர்க்கம் இங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, நீங்க எல்லாருமே சம்சாரி தான். அப்ப நானும் தான் வேர்வை சொல்ல உழைக்கிறேன். அம்மனும் சம்சாரி தான். அப்ப நம்மளும் சம்சாரி தானே? அரோகரா அரோகரா. இப்ப நான் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு சம்சாரி கையில செல்லு தேவையா? சாமியார் கையுக்கு செல்லு. ஏய், அவன் பாட்டுக்கு ஒரு காவியை கட்டிட்டு கோயில உட்காந்துட்டு உண்டை கட்டி வாங்கிட்டு போட்டு போறான். அவனுக்கு எதுக்கா செல்லு வாங்கிட்டு சிஎம் போன பேசப்படாரு? ஆமா, சாமியார் கையுக்கு செல்லு. அப்புறம் ரஞ்சிதா கிட்ட பேசுறதுனா எதுல பேசுறது? ஏய், நீ அந்த சாமியார் சொல்றியா? நோ சூடு நோ சொரணை. அப்பத்தான் தண்ணி நாடு வாங்க முடியும். நம்ம வீடு கூட வாங்க முடியும். சரியா இருந்துச்சு, படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லுன்னு. நீ செல்லு இருந்தா தான் படிக்கவே முடியுது. கிளாஸே ஆன்லைன்ல தானே நடத்துறேன், பள்ளிக்கூடமே திறக்கலையே. செல்போன் இல்லைன்னா எப்படி படிக்க? படிப்பு கட்டு போகல. 2 லட்சம் பேரு 18 வயசுக்கு உள்ள உள்ள பசங்க ஆபாச படம் பாக்குறாங்களா? அப்படிங்களா பாத்துக்க மாட்டாங்க. அது ஊட அந்த ஆடுகள் வந்திருக்கு, லேசா தட்டி விட்டுருப்பாங்க. அது புள்ள வந்து விளம்பரத்துக்கு போறாங்களோ? பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறான்? உடல் உறுப்புகளை காட்டுறாங்க. அதெல்லாம் சமுதாயத்துக்கு ஏதோ நீ சொல்லணும் ஆசைப்படுறேன். எப்படி சொல்லணும்? ஆபாச படம் பார்க்க தெரியுமா? தேவையில்ல இதுவா நாகரீகம்?
ஆண்டவே செல்லலாமி இதான் தகவல் சொல்லுறான் என்னன்னு உங்களுக்கு தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு வண்டியில வரவே அண்ணன் இன்கம் கால் அட்டன் பண்ணாரு அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங் இப்ப பைபாஸ்ல கிடக்குறாரு ஐயாயிரம் கொடுத்தா செல்லு வாங்கலாம் ஐம்பதாயிரம் கொடுத்தா பைக் வாங்கலாம் ஐம்பது கோடி கொடுத்தாலும் போன உயிர் வருமா தாழ்ந்த
தயசெய் இந்த ரோட்ல நிக்கறவங்க தயசெய் இந்த முன்ன வாங்க கட்டுகளை அழகாக எடுத்து சொன்னேன் தம்பி துரைராஜுக்கு ஒரு நல்ல கை கட்டுகளை கொடுத்து ஒரு பெருமைப்படுத்தலாமே ராஜா பரமா கை கட்டுகளுக்கு என்ன நன்றி 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 பரவாயில்ல அதுல 5-6 பேர் தட்டுறாங்க எப்படி எல்லாம் செல்லம் போட்டு உனக்கு பேர் வாங்கி கொடுக்குறேன் ஒரு கட்டி ஏத்தர் மடிக்கிறேன் இனிமே நம்ம யாருக்குமே அந்த பழக்கம் இருக்காது சொல்லி அப்படியே வந்துருச்சு ஊரு போட்ட மாதிரி ஓ ரொம்ப சந்தோஷம் மேலும் தயாரகத்திற்கு சிறந்த முறையில் தாளம் சித்து உங்களை தான் மகிழ்ந்து கொடுக்கின்றார் லய சக்கரவர்த்தி அன்புடன் சாந்திராஜன் அவர்கள் இங்கே தாளம் சித்து உங்களை மகிழ்ப்பார் நானும் வந்த காலத்துல இருந்து பாக்குறேன் அப்படியே தனியா இருக்காப்ல என்ன பதினாறு கொஞ்சம் கூட வயசும் தெரியல உருவம் தெரியல இன்னும் சின்ன பிள்ளை பல்லு முளைக்கல என்ன தெரியுமா நெல் எடுத்துட்டு வச்சு இருக்கு வீதி விடுறதுக்கு எல்லாம் கடப்பா எடுத்துட்டு வச்சுடுங்க மிகச்சிறப்பான தாளம் மேலும் இங்கே பபுராக எடுத்து உங்களெல்லாம் மகிழ்ச்சி காத்துக்கிட்டே யார் பேர் அறியமாகினா பாபு உணவாமைக்கு பொம்பளை அவையாரு அழுதா குதிரை எல்லாம் நம்ம தான் அடைச்சாகணும் என்ன துறப்பு நீ இருக்கும்போது என்னதுக்கு அதெல்லாம் தயவு செய்து பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னது வேற யாரும் இந்த அவையார் வேஷம்லாம் போட மாட்டாங்க அருப்பு சகோதரர் அரியலியா வந்து இப்போ அவையார் வேஷம் போடுவார் முருகன் வரையில அதாவது அமைதியா இருந்து நாடாத பாருங்க வீட்டுக்கு போயிடாம இருந்தா பாக்கலாம் இல்லைனாக்கா அப்புறம் அப்புறம் போனாவது கிடைக்காது இங்கே நாடகத்தை சிறப்புற அமைக்க வேண்டும் என்று நாட்டியமாடி உங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி அந்த முத்துவாரியுடைய அருளாக என்று நீங்கள் நாட்டியமான காத்திருக்கின்றார் ஒன்றரை ஆண்டு காலம் கேப்பா நான் ஜாமீன் ஒன்றரை ஆண்டு காலமாக கொரோனாவால் துவண்டு கிடக்கும் நாடக உறவை தூக்கி செல்வத்தாக நிறுத்த காத்திருக்கின்றார் திண்டுக்கல் தாமர செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமே நாட்டிய பேருக்காக இசைத்து சிறந்த முறையில் ஒளிபெருக்க அமைச்சு பெருமைப்பட்டுக் கொடுக்கின்றார்கள் ஒலி அண்ட் ஒளி அமைப்பு ரவி ஆடியோ ரவி மிக அருமையான ஒளிபெருக்கி ஆறு ஆப்பரேட்டர் தமிழ் சின்ன வயசு பையனா இருந்தாலும் நல்ல ஒரு பக்திமான் சூப்பர் சூப்பர் நான் கூட ஏதோ புத்து பாடத்தான் போட போறாப்பிலேயே நினைச்சேன் அது இல்லாம அழகா கண்ணி ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல லேசா தலைவலி வந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் சளி பிடிச்சாலும் உடனடியா போய் வைத்தியர் பார்த்துறது நல்லது நீங்க போய் மெடிக்கல போய் மாத்திரை வாங்கிக்கீங்க மாத்திரை வாங்கி செஞ்சப்படாது ஏன்னா ரொம்ப கோளாறான காலம் எது வருதுன்னு தெரியல சாதாரண காய்ச்சா இருந்தாலும் இருக்கலாம் கொரோனாவா இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா கவனமா இருந்துக்கணும் இல்லையா எச்சரிக்கை ஏன்னா இன்னைக்கு கிராமங்கள்ல ஒரு கெட்ட பழக்கம் உண்டு அது பொம்பளையாளர்களுக்கு தான் முக்கியமா சொல்றேன் குழந்தை குட்டிகளுக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் வந்துட்டா அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா அச்சோ பிள்ளைக்கு என்ன உடம்பு சொல்லமா இருக்கு அவன் முகமே கருவடைஞ்சு தெரியுது இங்க பயந்துருக்கான் அதாவது சாமி அடிட்டு போய் விபூதி மஞ்சள் வந்துருவான் ஆமா அந்த அங்க போனோம்னாக்க தாய்த்து போட்டு விட்டுருவாங்க அங்க போய் பார்த்துட்டு வந்துருவான் அப்படின்னே சொல்லுவீங்க போய் பாருங்க நான் உங்க நம்பிக்கையெல்லாம் கிடக்கல எனக்கும் தெய்வ பக்தி உண்டு நானும் ஆன்மீகவாதி தான் நல்லபடியா போய் சாமி கும்பிட்டுக்கிருங்க விபூதி போட்டுக்கிருங்க நல்ல தாயத்தை கட்டி போடுங்க வேணாங்கிற அதோட ஆஸ்பத்திரியில் போய் ஊசியும் போட்டுக்கிருங்க ஏன்னா பேய்க்கும் வர்றான் நோய்க்கும் வர்றான்னா இன்னைக்கு இருக்கிற காலத்துல எது எப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு சாமி ஆடி இருக்காங்க ஆடு
கடி எட்டடி உசுரம் வந்துற ஆத்தாடி உன்ன காட்ல ரெண்டடி வேற நீ அண்ணன் தான் பார்க்கணும் போற வேற மீச தன் நண்டி வச்சிருப்பேன் அக்கா கட்டாப்பி வச்ச மாதிரி உரம் போட்டு வளர்ப்பேன் போல அடிச்சானா உடுக்கு சவ்வு கிழிஞ்சு வாங்க டவுன் 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 கொடுத்தாங்க ஆச்சே எனக்கு மேல் புள்ள இருக்குது மாதிரியா ஏன் வீட்டுக்கு அந்த ஆள் வீட்டுக்கு ஒரு அரைச்சு அரைச்சு செங்கல் இருக்கு சின்னது அந்த வச்சுதான் ஜெவல் मंडिया உடுக்க கிழிச்சு எடுத்துட்டான் மண்டைய போட்டு ஐயே அவன் கண்ணீர் ஓடுது தாரதாரியா குறியேக்க வந்தவே அடிக்கிறான் பார் பூஜாரி அப்பா அப்பேன் பார்த்தண்டா ஓ மண்டைய பாத்தே ஓ வீட பார்த்தனப்பா ஏய் உன் தோட்டத்தை பாத்தே அவன் எந்த ஊர்னே அட்ரஸ் தெரியாது உனக்கு பூராத்தையும் பார்த்தோம்னு அடிச்சு விட்டான் இவனு ஊழு ஊழு ஏக்கறான் தொழுஜாவி தொழுஜாவி ஒன்னு குறையிலையப்பா உன் குடும்ப பட்டு வருங்கடா பால் பானை வைக்கும்டா उड़न நான் இவ்வளவு நேரம் பட்டி வருகுன்னே பால் பானை பொங்கும் நோட்டத்துக்கு போனேன் வீட்டுக்கு போறேன் ஊடம் குடிக்கலங்கிறதுக்காக இவன் குடும்பம் விளங்காதுங்கிறானே என்னன்னு தெரியலையே எந்திரிச்சு பைய சென்னல ஒத்த கதவை மட்டும் திறந்து எட்டி பார்த்தேன் அப்பத்தான் விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த குறியக்க அந்த மூதேவி அவசரத்துல சூடட்டப்பாக்கு பதிலா அந்துருண்ட டப்பா எடுத்துட்டு வந்துட்டான் அந்துருண்டைய ஆறு மாசமா கொடுத்தனால குடிக்குமா அப்ப குடும்பத்துல என் குறை இருக்கு அந்துருண்ட டப்பா கூட நடக்குது போறேன் இவனும் முழிச்சு பார்த்து என்னன்னு பார்க்கல குறி சொன்னானு முழிச்சு பார்க்கல ரெண்டு பேரும் கண்ணை முழிச்சுட்டு நான் ஏறுறேன்னா ஏறுறம்பியா இவன் கண்ணீரோடு ஏறுசாமி ஏறுசாமிங்கிறா எவனாலும் ஒருத்த முழிச்சு பார்த்தோம்னா கீழே இருக்கிறது அஞ்சு ரெண்டு தெரிஞ்சிருக்கும் அப்ப இதெல்லாம் நம்முடைய மூட நம்பிக்கை தானே இப்படி இருந்தோம்னா நம்ம குடும்பம் கெட்டு போகும் நாடும் கெட்டு போகும் அதனால பகுத்தறிவு ஒன்று ஆண்டவன் நமக்கு எதுக்காக கொடுத்த ஆறாவது தருவேன் அதை சிந்திச்சு பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்துல இருந்தும் தப்பிச்சுக்கலாம் நம்ம இடத்த அனுப்பிச்சு வைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு புதிய நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம பாட்டு கேட்டு சொல்லணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்